தமிழகத்தில் சமத்துவ நாளாக கடைபிடிக்கப்பட்ட அம்பேத்கரின் பிறந்த நாள். உறுதிமொழி ஏற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ் புத்தாண்டை ஒட்டி அரசியல் கட்சிகளை தேநீர் விருந்துக்கு அழைத்த ஆளுநர் ஆர் என் ரவி. நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாததால் திமுக விசிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதால் செலவு மிச்சமாகும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. மதுரை சித்திரை திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். கொரோனா பரவல் அதிகரித்தாலும் அச்சப்பட தேவையில்லை, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள். பீஸ்ட் திரைப்படத்தின் டிக்கெட் பிளாக்கில் விற்பனை, விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கைது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 40,000 தாண்டியது, இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் நடவடிக்கை, தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. எக்ஸி உருமாற்ற வைரஸால் ஆபத்து வராது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிரொலி, ஆந்திரா கேரளாவில் பஸ் டாக்ஸி கட்டணங்கள் உயர்வு. ஆந்திராவில் ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் பலி. நடப்பு ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவு இருக்கும், இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென் தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். IPL இன்றைய போட்டி, ஹைதராபாத் கொல்கத்தா அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.